வணக்கம் நண்பர்களே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லைன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் டைப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க எல்லா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா லைன் ஆர்கனைசேஷன். இந்த லைன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ மிலிட்ரியில் ஒரு டிபார்ட்மெண்டல் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், டாப் லெவல் என்ன சொல்கிறாங்களோ அடுத்தடுத்து அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் இருக்க மெயின் ட்ராபேக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஒரு பேட் ஒர்க்கரையோ பனிஷ் பண்ணுறதோ இல்லை குட் பர்சனை அவாய்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கான்செப்டுமே வந்து ஒரு ப்ரொவைட் இதனால தான் அப்படின்றத ஒரு டிஃபைன் பண்ண முடியாது. இதுதான் இந்த லைன் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக். தென் லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப் வந்து லைன் மேனேஜருக்கு வந்து அவங்க டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறக்கு, ஹை பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் அண்ட் ஸ்டாஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கான்ஃப்ளிக் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிட்வீன் லைன் அண்ட் ஸ்டாஃப். ஸோ அலோகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்காது. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வந்து சில நேரங்களில் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் பிளான்ஸை வந்து கேரி ஓவர் பண்ண முடியாத அளவுக்கு கூட போகும். இதில் வந்து ஸ்டாஃப் வந்து மூணு விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பர்சனல் ஸ்டாஃப், இன்னொன்று ஸ்பெஷலைஸ்டு ஸ்டாஃப், இன்னொரு ஜென்ரல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக இந்த மாடலில் பிரிக்கிறாங்க. தென் நெட்ஒர்க் ஸ்ட்ரக்சர். இந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் கம்பைன் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருந்தது அப்படின்னா இந்த நெட்ஒர்க் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இன்னொரு ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த நெட்ஒர்க் ஸ்ட்ரக்சர் அதர்வைஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் முடியுது, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் முடியுது. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப சின்னது தான், பட் ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லைன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்டாஃப் கரெக்டாக இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் பேஸ் பண்ணி உங்களுக்கு சில க்வெஷ்சன்ஸ் அடிக்கடி கேட்டுட்ருக்கிறாங்க. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை கொஞ்சம் நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கங்க. இன்னொன்று, இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பேப்பர் ஒனில் மேனேஜ்மெண்ட்டில் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு வந்தோம். தம் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஸோ அதில் அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோலேருந்து. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.